வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது வந்து குடம்புலி, அதாவது குடம்புலி பழுத்த பிறகு உள்பக்கம். இதை வந்து நம்ம டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை எடுத்துட்டோம் நீங்களா, இதை எடுத்துக்கிட்டு இந்த தோடு பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுது. இதை வந்து கம்பியில் குத்தி நம்ம அடுப்புக்கு மேலே காய வைக்கணும். அது கருத்த கலருக்கு வரும். வந்த பிறகு நம்ம அதை மீன் குழம்புலையோ எந்த ஒரு குழம்புல போட்டாலும் அதனோட டேஸ்டே வேற. இந்த ப்ராசஸ் கரெக்டா நீங்க பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா மேக்சிமம் எந்த நோய்கள்ல இருந்தும் விடுபட்டலாம். குடம்புலி இப்படிதான் காய்க்கும். காய் எவ்வளவு கிடக்கு பாத்தீங்களா. ஆனா பழத்தை நம்ம மரத்துல இருந்து பறிக்க கூடாது, பழத்து கீழே விழும், விழும்போது நீங்க எடுக்கணும். இல்ல பாருங்க எவ்வளவு பெரிய பழம் இப்படி விழும். இத கலெக்ட் பண்ணிதான் நீங்க புளிக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உள்ள பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க 9894256188 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.